இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் நம்முடைய நண்பர்களுக்காக நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் பாடியே பெரிய பாடாக இருக்குது பிரதர், நானே போராட்டத்துக்குள்ளாக போயிருக்கேன், நான் எப்படி ஆண்டவரே மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும் என்று மன சோர்வோடு நாம் காணப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், யோபு 42:10 நமக்கு காண்பிக்கின்றார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்த்திலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவர் யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது முதலாவது அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் பட்ட வேதனைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுத்தவராய் காணப்படுகின்றான். ஆண்டவர் அப்படியாய் விடுதலை கொடுக்கின்றவராயிருக்கிறார். சிறையிருப்பு என்று சொல்லும் பொழுது வேற எதுவுமே செய்ய முடியாது. இந்த இடத்துல இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பு எதுவாக இருக்கின்றது என்று ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல பிரதர், என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, இல்லை என்னுடைய எதிரிகள் என்னை தாக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னுடைய சரீர நிமித்தமாய் நான் சிறைப்பட்டு இருக்கின்றேன், என்னுடைய பலவீனத்து நிமித்தமாய் நான் சிறைப்பட்டு இருக்கின்றேன். உங்களுக்காக நீங்கள் எவ்வளவு தீவிரமாய் தாகமாய் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதே போல உங்களுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு சில நல்ல காரியங்கள்லாம் நடக்க பொழுது அந்த இடத்துல ஒரு தேவையோடு ஒருத்தர் வந்து நிற்பார். எப்பொழுதுமே நான் வந்து ஜோயலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு யோசித்து கொண்டு இருப்பேன், ஏதாவது ஒரு பணம் வரும். அப்போ கரெக்டாக என்னிடத்துல உதவி கேட்டு இன்னொருத்தர் வருவார். எனக்கு எப்பொழுதெல்லாம் போனஸ் வந்திருக்கோ அப்போதெல்லாம் ஒரு தேவையோடு எங்கள் அப்பா வந்து சொல்லுவார், டே இது ஒரு தேவை இருக்குதா அப்படின்னு. நான் எப்பொழுதெல்லாம் அந்த நன்மையை செய்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் தேவனை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் தேவையை சந்தித்திருக்கிறார். பெருமைக்காக சொல்லவில்லை பிரியமானவர்களே, சாட்சியாக சொல்லுகிறேன். நமக்கு சோர்ந்து போகும்பொழுது நம்மிடத்திலேயே ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது நானே அங்க இருக்கிறத பொறுக்கிட்டு வந்து இருக்கிறத வச்சு சாப்பிட்டு மடிந்து போகலாம் என்று நினைக்கின்ற சாரிபாத்தின் விதவையை போல இருக்கும் பொழுது எலியா வந்து கேட்கும்போது உதவி செய்கிறார். அவங்க வீட்டில் ஆசீர்வாதம் வருகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது அவன் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகின்றார். அவன் சிறையிருப்பை மாற்றினது மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மையை அப்பொழுது தருகின்றவராய் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாட் வித் அன் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இது கிடைக்கோன்றதுக்காக நன்மை செய்ய வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உண்மையாக ஆண்டவர் காண்பிக்கின்ற சில நபர்களுக்காக, சில குடும்பங்களுக்காக, சில சிநேகிதர்களுக்காக, நம் நாட்டிற்காக நாம் திறந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் சிறையிருப்பை மாற்றுவார். ஆண்டவர் இரட்டத்தனையாய் நமக்கு வரக்கூடிய பலனை கொடுப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த ஓய்வு நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.